ஹாய் ஆல். கடன் அப்படின்னா எல்லாருக்கும் தோன்ற விஷயம் என்ன? நமக்கு இக்கட்டான சூழ்நிலையில் ஒருத்தர்கிட்டருந்து நாம் ஒரு உரிமையோடையும் கேட்டுக்கலாம், இல்லை இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது அதனால் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு தெரிஞ்சவங்க, நம்மளோட நண்பர்கள், யார்கிட்ட வேணாலும் இருக்கலாம். ஆமாங்க, இன்றைக்கி நம்ம கதை கடன். நான் உங்கள் ஸ்டோரி வித் சூர்யா. வாங்க கதைகளோடு பயணிக்கலாம். சுவாமிநாதன் தஞ்சாவூரில் இருக்கும் மனோகர் வீட்டுக்கு போனார். வா சுவாமிநாதா, மனோகரன் வாய் நிறைய வரவேற்றார். ஆனால் வழக்கமாக சுவாமிநாதனை தேடிச் செல்லும் மனோகரின் மனசோ, இவன் ஏன் என்ன தேடி வந்திருக்கான் இப்போ என்று எண்ணியது. மாமா சொல்லு சாமி, என்ன செய்தி? பூர்வீக வீடு வித்ததில் உங்கள் பங்குக்கு சில லட்சங்கள் வந்திருக்கும்ல, எனக்கு 100,000 கடனாக கொடுத்தா உதவுங்க மாமா. ஏகப்பட்ட செலவு இருக்கு சாமி, கொடுக்குற சூழ்நிலை இல்லை சாமி, சாரி. அப்படி என்னதான் செலவு மாமா? உரிமையோடு கேட்டான் சுவாமிநாதன். தாயா பிள்ளையா இருந்தாலும் மாமன் மச்சானா இருந்தாலும் இதையெல்லாம் பர்சனலாக தான் வச்சுக்கணும், வெளியே சொல்ல முடியுமா? நீயே சொல்லு, வருத்தப்படாத சுவாமிநாதா. கடன் கொடுக்குற நிலையில் நான் இல்லை, சரியா? சரி மாமா, வரேன், எனக்கு எதுவும் வருத்தம் இல்லை என்று சொல்லிவிட்டு கிளம்பினார் சுவாமிநாதன். நம்மக்கிட்ட இவ்வளவு கராராக பேசி அனுப்பிட்ட மனோகர் என்கிட்ட கடன் கேட்டு நிச்சயமாக வரமாட்டார். அப்படியே வந்தாலும் அவர் சொன்ன பதிலையே அவருக்கு சொல்லிடலாம் என்று எண்ணத்தோடு வீட்டுக்கு சென்றார். பல லட்சங்களை ஒரு சில நாட்களில் பணப்பயனாக பெறப்போகும் சமீபத்தில் பணி ஓய்வு பெற்ற சுவாமிநாதன்